அன்னை தமிழை வணங்கி எங்களை எல்லாம் மரியாதைக்குரிய மனிதராக அழகு வாய்க்கின்ற வாய்ப்பை வழங்கிய 8 கோடி தமிழர்களுடைய நெஞ்சிலே நீக்கமர நிறைந்திருக்கிற தளபதி அவர்களுடைய ஆசியோடு இந்த அருமையான காலை வேளையிலே வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய பொறுப்பேற்றிருக்கின்ற நகர்ப்புற உள்ளாட்சி பொறுப்பு என்ற பதவி கிடைத்தவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கின்ற விழாவாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற வனம் அமைப்பினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் முதற்கண் என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்துள்ள கருவந்தம்பட்டி நகராட்சி மக்களின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டு கால இடைவெளிக்கு பின்பு மாண்புமிகு முதல்வர் அவருடைய பொற்கால ஆட்சியின் அறிவுரையின் பேரில் நகர்ப்புற தேர்தலெல்லாம் நடத்தப்பட்டு நகர்ப்புற உள்ளாட்சிகளெல்லாம் செயல்பாடு இழந்த நிலையில் இப்பொழுது மீண்டும் அதற்கு ஒரு புத்துணர்வு அளிக்கப்பட்டு எங்களைப் போல பொறுப்பாளர்கள்லாம் இங்கே வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள திருப்பூர் பெருநகரத்துடைய வணக்கத்திற்குரிய தந்தையாகவும் என்னுடைய மரியாதைக்குரிய நீண்டகால நண்பர் தினேஷ்குமார் அவர்களுக்கும் முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய துணை மேயர் அருமை அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள செம்மிவாளையம் ஊராட்சியினுடைய தலைவர் ஷீலா புண்ணியமூர்த்தி அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள சாமலாவரம் பேராட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய நண்பர் மாப்பிள்ளை பழனிசாமி அவர்களுக்கும் இங்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள பல்லடம் நகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர்களுக்கும் பல்லடம் ஒன்றியத்துடைய தலைவர் உள்ளிட்ட அரசியலமைப்பை சார்ந்த ஊடகத்துறையை சார்ந்த பத்திரிகை துறையை சார்ந்த என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய இந்த நிலைக்கும் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்ற பல்லடத்துடைய அத்தனை நண்பர்களுக்கும் நான் இந்த மேடையிலே நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் பொது வாழ்க்கையிலே இருக்கிறேன் என்று சொன்னால் என்னை எல்லாம் ஒரு பக்குவப்படுத்தி 30 ஆண்டு காலமாக இப்பொழுது இங்கே எனக்கு நினைவு பரிசு வழங்கிய அந்த நண்பரும் நானும் 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஆழியார் அறிவு திருக்கோயிலேயே அன்றைய தினம் இருந்த மகரிஷி அவர்களிடம் பிடிசி கோர்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் என்ற ஒரு வகுப்புக்கு நாங்கள் 2 பேர் கலந்துட்டோம். அதை இப்போ அவர்கிட்ட பகிர்ந்துட்டேன். அப்பொழுதே நான் பொது வாழ்க்கையில் ஒரு 30 ஆண்டு காலமாக இருந்தாலும் கூட நான் என்னுடைய 26வது வயதிலேயே சாமலாவரம் பேராட்சி தலைவர் ஆகிட்டேன். எனக்கு சிரமங்கள் வருகின்ற போதெல்லாம் எனக்கு பக்குவம் குறைவாக இருக்கின்ற போதெல்லாம் நான் பதட்டப்படுகின்ற போதெல்லாம் வாழ்க்கையிலே தொழிலே எனக்கு சிரமங்கள் வருகின்ற போதெல்லாம் என்னை அரவணைத்து செல்கின்ற என்னுடைய அருமை அண்ணன் ஸ்கை சுந்தரராஜ் அவர் இங்கே இருக்கிறாங்க. ஏன்னா நான் இந்த பொது மேடையில் அதை சொல்ல வேண்டியதுன்னா என்னுடைய ஆத்தாவும் அவங்க ஆத்தா சொந்த அக்கா தங்கச்சி சொந்த அண்ணன். நிறைய நேரங்களில் இந்த ஏன் இப்போ வெளிப்படுத்துகிறேன்னா 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் பொது வாழ்க்கையில் இருந்தாலும் கூட நிறைய நேரங்களிலே பதட்டம் அடைகின்ற போது சளிப்பு வருகின்ற போது அவர் கூப்பிட்டு சொல்லுவார், டேய் தம்பி இந்த பதவி வந்து உன்னால் அந்த பதவிக்கு பெறும் மாதிரி உன்னுடைய நடவடிக்கை இருக்கணும், ரொம்ப பொறுமையாக கையாளணும், எதுக்கால யார் என்ன பேசுகிறாங்க என்னங்கிறத பொறுமையாக உள்வாங்கிக்கணும், ஒரு நிமிஷம் நின்று தான் பேசணும்னு சொல்லி அந்த நிலையில் என்னை ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு அண்ணன் தான் வகுப்பு அனுப்பிச்சார். அன்னையிலேருந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி மரியாதைக்குரிய ராமராஜ் கார்டன் நாகராஜன்னா அது சொல்லவே வேண்டியதில்லை. அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு கால இது காலையில் இந்த நிகழ்வுக்கு வந்து கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கையில் 30 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறனால ஒரு 300-400 நிகழ்வுகளுக்கு நான் இதுவரைக்கும் போயிருக்க வந்திருக்கேன். ஆனால் இன்று காலை இங்கே வந்ததுலேருந்து இது ஏதோ எங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கின்ற விழாவாகவோ ஏதோ வாழ்த்து கொடுக்கின்ற விழா இல்லை. ஒரு பள்ளிக்கு சென்று நாங்கள் கற்க வேண்டிய பாடம் என்ன, நான் ஒவ்வொரு நிகழ்வாக பார்த்துட்டு வர்றதும் எதையும் நாம் வச்சு பேசுகிறேன்னு பக்கத்தில் மரியாதைக்குரிய நண்பர் தினேசன் இருந்தார், எதையத்தையும் எழுதி வச்சு படிக்கிறது பூராமல் எழுதி வச்சு படிக்கணும், இது எதை தான் பேசுகிறது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேருந்து நான் இருக்கின்ற பகுதியில் கிறித்துவர்கள் ஒரு 13-14000 பேர் இருக்கிறாங்க கருமத்தம்பட்டி நகராட்சியில். அவர்களெல்லாம் நானும் கிறித்துவ பள்ளியில் பயின்ற காரணத்தினால் அவர்களை பற்றியும் கிறித்துவ பள்ளியிலே
அந்த காலத்திலலாம் படிந்தால் அந்த குழந்தைகளெல்லாம் மிகவும் ஒழுக்கமுடையவர்களாகவும் மரியாதைக்குரியவர்களாக இருப்பாங்க. அவர்களுடைய தேவாலயங்கள் நடக்கின்ற வழிபாடுகளுக்கும் அவருடைய திருமண நிகழ்வுகளுக்கும் செல்லுகின்ற போது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் அவங்களை பார்த்தீங்கன்னா நன்றி செலுத்துங்கள், நன்றியுள்ளவர்களாக இருக்குங்கள், நன்றியை காணிக்கையாக்குங்கள், திரும்ப 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 இந்த வாழ்க்கையில் திரும்ப திரும்ப இதை சொல்லி பார்த்தீங்கனால நீங்கள் ஒரு பக்குவமுள்ள மனிதராக மாறிவிடுவீர்கள். திரும்ப அந்த வாழ்த்து பாடல் படித்தது, திரும்ப அந்த பொண்ணு முன்னோர்களுடைய பெரியோர்களுடைய அறிவுரையாக சொல்லிச்சு, அந்த பொண்ணு சொன்ன அறிவுரை எல்லாமே எங்களாட்ட பொது வாழ்க்கையில் ஏராளமான நானும் தினேசன் எல்லாம் இங்கே இருக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி இங்கே ஒரு மரியாதை கொடுத்து இங்கே இருக்கிறீங்கன்னா எவ்வளவோ செழிப்புகள், எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ போராட்டங்கள், அதனையெல்லாம் தாண்டித்தான் வரணும். எந்த நேரத்துலையும் நிதானத்தை இழந்துடக்கூடாது, எந்த நேரத்துலையும் தெளிவு இழந்துடக்கூடாது. 30 ஆண்டு காலம் ஆச்சு பொது வாழ்க்கையில், 15 வருஷம் கழிச்சு இன்றைக்கி பச்சைங்க பேனா ஒரு 4 நாள் ஆச்சு வந்து, 30 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் 100 ரூபா லஞ்சம் வாங்காமல் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறோம். அதுக்கெல்லாம் தான் எங்களுக்கு இருக்கிற அங்கீகாரம், மரியாதை. திரும்பவுமே நான் இன்றைக்கி இந்த ஒரு பாராட்டுகளாக அந்த உணர்வு என் மனசில் இல்லை. கண்டிப்பாக எங்களைப் போல உள்ளாட்சியில் இருப்பவர்களை எல்லாம் இந்த வனம் அமைப்பினுடைய அலுவலகத்தை ஒரு கோயிலாக, எங்களை போன்றவர்களை எல்லாம் ஒரு பக்குவப்படுத்துகின்ற ஒரு ஆலயமாக, எங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி பட்டறையாகவே நான் நினைத்து பார்க்குறேன். காலையிலேருந்து அங்கே வந்து உட்கார்ந்ததுக்கு பின்னாடி ரொம்ப பக்குவமாயிடுச்சு. ஒரு சில மணித்துளிகளெல்லாம் தியானமெல்லாம் சொன்னாங்க. அப்படியே அந்த தியானம் முடித்து கண்ணை முழிக்கிற போது ஏதோ ஒரு நாளில் தூங்கி எந்திரிச்சு எவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி. தொடர்ந்து நிறையா நேரங்களில் நாங்கள் வாழ்க்கையில் இப்போ நிறைய பிரச்சனை வரும்போது நான் அண்ணன் கொடுத்த சுந்தரராஜன் கொடுத்த பேசுவேன். சிரிச்சுட்டே பதில் சொல்லுவார், ரொம்ப இதாக சொல்லுவார். அதையெல்லாம் ஏற்று எவ்வளவோ நான் அறக்கட்டளைக்கு சென்றிருக்கேன், எவ்வளவோ நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன், ஆனால் 100% ஒரு ஒழுக்க கட்டுப்பாடோடு எந்த விதமான விளம்பரம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் அண்ணன் சொன்னார் முதல்ல வரவேற்புரை பேசினேன், 333 வாரங்களாக கொரோனா இருந்த போதும் கூட ஒரு வாரம் கூட தவறாமல் கொரோனா விதிமுறைகளை கடைபிடித்து இந்த கூட்டம் நடந்ததாக சொன்னாங்க. தொடர்ந்து இதை நான் கேட்டுட்டு வந்துட்டுருக்கிறேன். நான் அரங்காவலராக முதலே அண்ணன் என்னை அதில் இணைச்சிட்டாரு. திரும்பவுமே இதையெல்லாம் வந்து கடவுள் எங்களுக்கு இன்றைக்கி கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பாக நான் எங்களெல்லாம் வந்து இந்த பாக்கியம் எனக்கு எடுத்து நான் பெரும் பேராக மட்டும் கருதி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன். நன்றி.